வணக்கம், நான் உங்கள் ஹரி பேசுகிறேன். இது உங்களுடைய ஹரி ஸ்டெப்ஸ் யூடியூப் சேனல். ஸோ என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வணக்கம். ஸோ லக்னத்தில் குரு நின்ற பலன் அப்படின்னும்போது, நீங்கள் ஒருவேளை கடக லக்னமாக இருந்தாலோ, இல்லைன்னா தனுச லக்னமாக இருந்தாலோ, இல்லை மீன லக்னமாக இருந்தாலோ, நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. ஏன்னா அது வந்து பஞ்சமகா புருஷ யோகமில் வந்து வர ஒரு மிக மிக சரியான கேந்திர திரிகோணங்கள் இடமாக லக்னம் வந்து இருக்கும், ஒன்றாம் இடம் இல்லைங்களா. ஸோ லக்னத்திலே குரு ஆட்சி பெற்று அல்லது உச்சம் பெற்று திக் பலத்தில் இருக்கிறது சிறப்பான யோகத்தை தரும். ஏன்னா அப்துல் கலாம் சாருக்கு லக்னத்தில் உச்ச குரு, அதனால தான் அவர் வந்து உச்சம் தொட்டார். ஸோ இந்த லக்னத்தில் குரு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், குழந்தையை தான் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, குழந்தையே ரொம்ப பிடிக்கும், ஓகேங்களா. ரெண்டாவது, ரொம்ப ரொம்ப நல்லவங்க இவங்க, நம்பிக்கையான ஆள் தான் அதே நேரத்தில். ஸோ இவங்க வந்து குரு வந்து பலம் பெறும்போது கூடுதலாக இவங்களுக்கு வந்து மதிப்பு மரியாதை எல்லாமே வந்து இருக்கும். ஒரு சில டைமில் பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஒருவேளை அவமானம் ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா அதை திருப்பி அவங்க அழகாக வந்து மாற்றிடுவாங்க. ஒரு கம்பெனிலேயோ, இல்லை உதாரணமாக பார்த்தீங்கன்னா இப்போ டோனி சாரை எடுத்துக்கலாம் நம்ம, ஓகேங்களா, மகேந்திர சிங் டோனி. எப்படின்னா ஒரு மிகப்பெரிய தவறு நடக்குது, அந்த தவறை வந்து சரி செய்யக்கூடிய ஆளாக அவங்க வந்து எப்போவுமே அந்த விஷயத்தில் இருப்பாங்க, அந்த டீம்லேயோ இல்லை அந்த கம்பெனிலேயோ. இப்போ உதாரணமாக டோனி எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எம்எஸ்டி. நம்ம எம்எஸ்டி வந்து என்ன பண்ணுவார்னா, தலை டோனி வந்து சில டைம் பாருங்கள், மேட்ச் வந்து இன்ட்ரெஸ்டாக போயிட்டே இருக்கும், சொதப்பிடுவாங்க, ஓகேங்களா. கொஞ்சம் வந்து சொதப்போம், ஒரு ரெண்டு மூணு விக்கெட்டு விழுந்து சில டைம் சொதப்போம். அந்த மேட்ச்லலாம் பாருங்கள், டோனி வந்து அழகாக டீமை வந்து பக்காவாக ரிப்பேர் பண்ணி மேட்சை ஜெயிச்சு கொடுத்துருப்பார். கரெக்டாக ஒரு ராக்கெட் ஷாட் வைப்பார் லாஸ்ட்டு ரெண்டு பால்லாம், டக்கு டக்குன்னு ரெண்டு சிக்ஸ் அடிப்பார் வேணுன்னு. ஸோ அது மாதிரி ஒரு டீம் வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை, தோற்று போகிற நிலமை வரும்போது அழகாக இவங்க வந்து காப்பாற்றுவாங்க. ஸோ இப்போ அப்துல் கலாம் சார் கூட எடுத்துக்கோங்களேன், நம்மளாலேயும் வந்து நியூக்ளியர் இதை வெப்பனை வந்து தயாரித்து டெஸ்ட் பண்ண முடியுன்றத வந்து அவர் பண்ணார். ஸோ இந்தியாவுக்கே ஒரு பெருமை தெரிய தந்தார் இல்லைங்களா. ஸோ அது மாதிரி இவங்க வந்து எப்போல்லாம் வந்து ஒரு தங்களுடைய டீமோ தாங்கள் விரும்பக்கூடிய இடம் வந்து சோகமடையுதோ இல்லை கீழே இறங்கி போதோ, அந்த டைம்லலாம் வந்து ஒரு ரைஸ் பண்ணுவாங்க டீமை. அது மாதிரி ஆள் தான் இந்த லக்னத்தில் குரு இருக்கவங்க. சரி, எப்படி இருந்தாலும் சரி, இவங்களுக்கு வந்து நம்பிக்கை மோசடி வந்து நடக்கவே நடக்காது, நீண்ட கால ஆயுள் உண்டு, ஓகேங்களா. உங்களுடைய குலதெய்வம் குடும்ப தெய்வம் வந்து இவங்க கூடவே இருக்கும் இந்த லக்னத்தில் குரு இருக்கவங்களுக்கு. அதே நேரத்தில் உயர்ந்த கல்வி கிடைக்கும், அறிவு ரொம்ப 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 ஜாஸ்தி. அதே நேரத்தில் எப்போ பாரு வந்து பார்த்திங்கன்னா அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க டீச்சர் மாதிரி, இதை பண்ணுங்க இப்படி பண்ணுங்க, கரெக்டாக அட்வைஸ் பண்ணுவாங்க. ஆனால் அதே நேரத்தில் எதிரிகள் வந்து தரமானவங்களாம் வருவாங்க இவங்களுக்கு. இப்போ உதாரணமாக டோனி இருந்தார்னா ஆப்போசிட் டீம்லலாம் பாருங்களேன், எல்லாருமே பெரிய பெரிய தலைங்க கூட தான் அவரும் வேணான்ருப்பார். இப்போ அப்துல் கலாம் சாரே இருக்கார், அவர் போன இடம்லாம் பாருங்கள் பெரிய பெரிய இடம் தான், பிரசிடென்ட் சீட்லேயே போய் உட்காந்துருக்காரு. ஸோ அது மாதிரி அவங்களுக்கு வந்து எதிரிகள் வந்து எப்போவுமே வந்து அதிகமாக இருப்பாங்க, எல்லாருமேலேயும் ரொம்ப அக்கறையாக இருப்பாங்க. ஒரு மத்தியம வயசில் ஒரு ட்ராவல் பண்ணுவாங்க இவங்க. அதே நேரத்தில் ரொம்ப குருவின் காரகத்துவம் மேலே வந்து இவங்களுக்கு வந்து ஒரு ஈடுபாடு இருக்கும், டீச்சர் மேலே அவங்க மேலெலாம் வந்து ரொம்ப ஈடுபாடு இருக்கும். எல்லாருக்குமே இவங்க வந்து நன்மை செய்யக்கூடியவங்க. சரி, இந்த கிரகச்சேர்க்கை ஒரு குழந்தைகிட்ட இருக்குது, அந்த குழந்தை என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த குழந்தைக்கு லக்னத்திலே குரு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸ்பெசிஃபிக்காக நான் சொன்ன மூணு லக்னத்தில் இருக்கணும், தனுச லக்னத்தில், கடக லக்னத்தில், அப்படி இல்லைனா வந்து மீன லக்னத்தில். அப்படி அந்த குழந்தை அந்த லக்னத்து குருவோடு பிறந்திருக்கு, உங்களுக்கு அது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அது வந்து மகாலட்சுமி யோகம்னு சொல்லுவாங்க. ஸ்பெசிஃபிக்காக அந்த மூணு இடத்த மட்டும்தான், மற்ற இடத்துலலாம் திக்பலம் அடைஞ்சால் கிடையாது. மற்ற இடத்துல திக்பலம் அடைஞ்சால் அது லக்ன குருன்னு தான் பலன், திக்பல குருன்னும் பலன். ஆனால் இந்த மூணு இடத்துல மட்டும் திக்பல குரு இருந்ததுன்னா ஒரு ஸ்பெஷாலிட்டி, அதுக்கு பேர் வந்து மகாலட்சுமி யோகம். அந்த குழந்தையை கூட்டிகிட்டு வந்து, உங்கள் ஃப்ரெண்டு குழந்தையாக இருக்கலாம், உங்களுக்கு பக்கத்து வீடு குழந்தையாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச குழந்தையாக இருக்கலாம், உங்கள் வீட்டில் விளக்கேற்ற மட்டும் வைங்க, அது வந்து ஒரு சிறப்பான பலனை தரும். குறைஞ்சபட்சம் அந்த குழந்தைக்கு வந்து ஒரு 10 வயசு இருக்கலாம், ஆணாக இருந்தாலும் சரி, ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அந்த குழந்தைய கூப்பிட்டு வந்து வீட்டில் வந்து விளக்கேற்ற வைங்க. உங்களுக்கு வந்து செல்வம் வந்து அவ்வளோ பெருகும். அதுதான் வந்து இந்த லக்ன திக்பல குருவுக்கு வந்து முக்கியமான பலன். ஆனால் அந்த குழந்தை கடக லக்னத்துலேயோ தனுச லக்னத்துலேயோ இல்லை மீன லக்னத்துலேயோ இருக்கணும், அதுதான் வந்து சிறப்பான பலன் தரும். ஸோ என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.